Hi, Majay. Hi. Hi, Macha. Where are you going? I'm going to go. நாளை கிளாஸ் போவியா? ம் கண்டிப்பா ஏற்கனவே ஏகப்பட்ட கிளாஸ் கட்டிருச்சிருக்கேன். என்ன சாப்பிடுற? ஐஸ்கிரீம். என்ன மச்சான் நேத்து கிட்ட சோலோவா? ஆமா மச்சான் அள்ளிட்டோம்ல பாருங்க குச்சேஸ் பாத்தீங்க எங்க வந்திருக்கு? ஆமாண்டா என்ன சார் சாப்பிடுறீங்க? ஓப்பா தேவைப்பட்டா கூப்பிடுறோம். இவங்க அம்மா கிட்ட பேசுனியா? என்ன வேணும் சார்? என்ன சாப்பிடுற? சொன்னேன் ஐஸ்கிரீம். ஓகே ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்க. ஹலோ அவங்களுக்கு என்ன தேவை எங்களுக்கு தான் தெரியும் நீ நவறு யோ அவங்களுக்கு தேவையானதை நாங்க கொடுத்துக்கிறோம் போய் வா வேற ஒரு பாரியா என்ன கொடுக்க போறாங்களோ தடி தடியா வேற வந்திருக்காங்களே என்னடா பாட்டி உள்ளூரா இல்ல வெளியூரா ஏய் என்ன அவசியம் தெரியணுமா வேலையை பார்த்து போங்க என்ன ரொம்ப அவசரமா நீ சந்தோஷமா பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கிற பஜனை கோசிக்கிட்ட கேட்டா பிள்ளையார் கோயிலுக்கு கரெக்டா வழி சொல்லுவாங்க கோவிந்தா கோவிந்தா சாமி கோவிந்தா கோவிந்தா சாமி என்ன கோவிந்தா பிள்ளையார் கோயிலுக்கு எப்படி சாமி போகலாம் பக்தியோட இப்படி உருந்துகிட்டு போலாம் இந்த உண்டியில காணிக்க போட்டு நடந்து கூட போலாம் போடுங்க ஒரு வார்த்தை கேட்டதுக்கு 100 ரூபாய் போயிருச்சு இன்னும் ஒரு 5 வார்த்தை கேட்டிருந்தா 500 ரூபாய் போயிருக்கும் போல் இருக்க இனிமே இந்த ஊர்ல ஒரு ரூபாய் குறைய கூடாது சாமி அந்த வழி கேட்டோம் பாரு என்ன சொல்லணும் தம்பிகளா சிங்கார பட்டிக்கு இப்படி போலாமா நாளைக்கு எத்தனை பேருக்கு தப்பான வழியை காட்ட போகுதுங்களோ
ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு வராங்க. மச்சான் வீட்டு கூட ஏதோ கல்யாணம் பண்றது பக்கத்துல தானே, இவங்களை கேட்டா கரெக்டா தெரியும். வணக்கம். எல்லாம் கல்யாண வீட்டுல வர்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் என் மச்சான் வீட்டுக்கு போவன வழி தெரியல. ஒரு சந்தேகம், தேவராஜ் கல்யாண மண்டபத்துக்கு எப்படிங்க போலாம்? மொய்யோட போனா பையோட வரலாம். ஊரெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பேசுறீங்க. வாங்க ஃபாதர், வாங்க பாய். ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யாகம் பண்றதா சொன்னீங்களே. ஆமா, உங்களை கூட செய்ய சொன்னே. இவங்க அண்ணன் பொண்ணுக்கு அமெரிக்காவில் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயமான அந்த பையனோட அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கா. அந்த பையன் நீங்க சொன்ன மாதிரி தீய சக்தியால பாதிக்கப்பட்டிருப்பான்னு நினைக்கிறோம். ஆமா, அந்த பையனோட பிறந்த தேதி கிழமை என்னன்னு தெரியுமா? 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நான் அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா? அப்படியாப்பட்டவன் வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்ணுடன் வரும் பௌர்ணமி வெள்ளிக்கிழமையானது மிகவும் விசேஷமான நாள். அவன் அன்று அந்த பெண்ணுடன் கூடினால் பேயின் தன்மையை அடைவான். வரும் பௌர்ணமி அன்று அவனுக்கு சக்தி அதிகரிக்கும். சற்று பொறுமையாக இருங்கள். நான் சொல்வது போல் செய்யுங்கள். வரும் பௌர்ணமி அன்று அவனுடைய பேய்த்தன்மை அதிகரிக்கும். அவனால் ஏவப்பட்ட பெண்ணொருத்தி உங்கள் வீட்டிற்கு வந்து அவளை அழைத்து செல்வார். நீங்கள் தடுக்காதீர்கள். அவள் வழியிலேயே செல்ல விடுங்கள். அவர்கள் வேறு வழிக்கு செல்லா வண்ணம் ஆங்காங்கே புனித சின்னங்களை தரையில் பதித்து வையுங்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் 3 புனித சின்னத்தை வையுங்கள். அவளை அந்த இடத்திற்கு வரவழையுங்கள். அவளை அவன் துன்புறுத்தும் பொழுது நீங்கள் அமைதியாக இருந்து பிரார்த்தனை செய்ய சந்திக்கிறேன். புடவை கட்டிட்டு இருக்கீங்க? புடவை கட்டுறதுக்கு என்ன அவசரம்? எங்க இந்த புடவை எனக்கு எடுப்பா இருக்குல்ல? கடுப்பா இருக்குடி எனக்கு. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் சும்மா தான் இருக்கான். உங்களுக்கு ரசமையே கிடையாது. யாருக்கு? எனக்கு ரசமா? லொல்லடி, மகா லொல்லடி உனக்கு. போங்க. உங்களுக்கு ரசமை இருந்திருந்தா நான் இப்ப 7-8 குழந்தைங்களுக்கு தாயா இருந்திருப்பேன். ஓ, நீ அந்த இடத்துக்கு போயிட்டியா? எனக்கு என்ன வேலை வெட்டியே கிடையாதா? அந்த ஃபீலிங் எல்லாம் வேண்டாம். இப்போ உனக்கு கெட்டு போகல மகா. அனாதாசிரமம் எத்தனையோ இருக்குது, அதுல இருந்து ஒரு 2 குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்க. தத்து பத்தின வளராதீங்க. ஆமா, உங்க ஃப்ரெண்டோட பைய வசதியானவர் தானே? ஆமா. அவர்கிட்ட சொல்லி பட்டனலாம் மாத்த சொல்றியா? போங்க. என்ன, நம்ம பெட்டி கடைய பெரிய கடையா ஆக்கிடலாங்க. கள்ளி இல்ல, அளவுக்கு மீறி ஆசைப்படுற நீ. இந்த பாரு மகா, ஒண்ணு சொல்ல நல்லா கேட்டுக்கா. பணம் அளவோட இருந்தா அது நம்மளை காப்பாத்தும். அளவுக்கு மீறி பணம் சம்பாதிச்சான்னு வச்சுக்கா, அதை நாம காப்பாத்த வேண்டி வந்துடும். இன்கம் டாக்ஸ் ரைடு, சேல் டாக்ஸ் ரைடு, 10வது கொள்ளக்கார உள்ள மூத்து கொள்ளையடிச்சு போயிடுவான். பணத்தை கொள்ளையடிச்சு போனா பரவாயில்லடி, உங்க மாதிரி பொம்பளைகளை தூக்கிட்டு போயிட்டா என் மாதிரி ஆம்பளை என்ன பண்றது? இந்த பாரு ஒண்ணு மகா, உம்மார பொம்பளைக அளவோட இருக்க ஆசைப்படுறத நாயுடு ஹால் மட்டும்தான். மத்தபடி ஜவுளி ஹாலு, நகைக்கடை ஹாலுக்குள்ள போந்தா நாங்க நாடிடுவோம். இந்த பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. அப்படியே திரும்ப உன் பின்னால பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்தா